ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்றைக்கு மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டேஸ்டான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான குழம்பு, கருவேப்பிலை குழம்பு தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ரெண்டு பல்லாரி வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு பல்லாரி வெங்காயம், ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதையும் போட்டு, நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டிருக்கா, நல்லா இப்படி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சுங்க பாருங்கள், இதே மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு பொன்முருவலாக வறுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ நான் ஒரு 5 பல்லு பூண்டை தட்டி போட்டிருக்கேன். முழுசாகவும் போட்டுக்கலாம், தட்டி போட்டால் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் தட்டி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ 2 ஆனியன் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே சின்ன வெங்காயம் முழுசாக போடுறதா கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கண்ணாடி பதம் வரும், அது வரைக்கும் வதக்குங்க. கறியாமல் வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் கொட்டிக்கலாம். கொட்டி ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்படி நல்லா வதங்கி நல்லா வதக்கி விட்ருக்கேன். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இப்படி நல்லா வதக்கிடணும். ஏன்னா அந்த கருவேப்பிலையில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் வெங்காயம் தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகணும். இப்படி நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். நம்ம கருவேப்பிலையை சும்மா குழம்புல போட்டால் தூக்கி வீசிடுவோம். இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரே சாம்பார் தான், ஒரே சாம்பார் புளிக்குழம்பு தானே வைக்கிறோம், அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதே மாதிரி நல்லா வதங்கி வரும்போது பாருங்கள், இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். பாருங்கள், இப்படி திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், ஊற போட்டு வச்சுருக்கேன். புளியை கரைச்சி ஊற வச்சு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ரொம்ப ஊற்ற வேணாம், ஒரு நெல்லிக்காய் அளவுனா போதும். மிக்சி ஜாரில் உள்ள தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வேணுண்டா நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு போதும். இந்த பாருங்கள், மூடி வச்சுருக்கேன். வச்சு இப்போ திறந்து பாருங்கள், ஒரு 2-10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஜம்முன்னு குழம்பு ரெடி ஆகிட்டு செம சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் செய்யுங்க. ஹேருக்கும் ரொம்ப நல்லது கருவேப்பிலை கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.